ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டம்ளர்ஸ் ப்ளஸ். நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு எல்லா மாதிரியும் ஸ்கீமை பற்றி சொல்ல போகிறதில்ல. இன்றைக்கியான வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் தான். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால மக்களுக்கு மகிழ்ச்சி தரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோடைய இந்த வீடியோ உங்களுக்கு காண்பிக்கிறது. இந்த வீடியோவில் முழுமையாகவே மக்கள் மகிழ்ச்சியுடன் தரணத்தை தான் நம்ம வெளிப்படுத்த போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அனைவருக்குமே 2000 ரூபாய் சலுகை தரப்போகிறாங்க. எதற்கு தராங்க, என்ன விஷயத்தை நம்ம செஞ்சிட்டோம், அப்படி என்ன நம்ம தமிழக அரசு நமக்கு இந்த சலுகையை முடிவு பண்ணியிருக்காங்க, இது எப்போல்லாம் தருவாங்க, எந்த தேதிக்குள்ளே நமக்கு தருவாங்க, யாராருக்கெல்லாம் தருவாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முடிந்த அளவுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ண முடியுமா பாருங்க. அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் சேனலுக்கு நியூ வியூவர்ஸராக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஹால் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நண்பா. இனிமேல் வரக்கூடிய புதிய புதிய ஸ்கீம் எல்லாமே நீங்கள் உடனே பார்த்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக அரசு ஏழை எளிய மக்களுக்கு ஸோ 2000 ரூபாய் சலுகையாக தரப்போகிறாங்க. தீபாவளி சலுகை அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சலுகை ரொம்பவே மக்களுக்கு அச்சுறுத்தலான விஷயத்தை அறிவிப்பதுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் காரணமாக ஏற்பட்டுள்ள காரண பொருளாதார பாதிப்பு சமாளிக்கும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு ₹2000 வழங்கப்படும் என தமிழக அரசின் அறிவிப்பை ஏற்று மத்திய அரசும் பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பு விடுத்துள்ளது. தமிழக அரசு அறிவிப்பு விடுத்துட்டாங்க எப்போது, நம்மளுடைய முதலமைச்சருக்கு எடப்பாடி கோரிக்கை ஏற்று அதனுடைய மத்திய அரசு அந்த அறிவிப்பை ஏற்றுக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். மத்திய அரசே பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பை ஏற்றுத்தாங்க. இப்போ தமிழக அரசின் அறிவிப்பை ஏற்ற மத்திய அரசு விடுத்துள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் மென்மேலும் அறிவிப்பை தொடர்ந்து சமாளித்து வருகிறார். அதிகபூர்வமான அறிவிப்பு மக்களுக்கு விரிவாக சென்றடைய வேண்டும் என்று தமிழக முதல்வர் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறார். 2021 ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் ஏற்பட்டுள்ள கொரோனா வைரஸ் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றும் வகையில் தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழகத்தில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு பார்த்திங்கன்னா அனைவருக்குமே ஸோ 2000 ரூபாய் தரணும் அப்படின்ற விஷயத்தை மேற்கொண்டிருக்காரு. தமிழகம் முழுவதும் அனைத்து அட்டைதாரர்களுக்குமே பார்த்திங்கன்னா 3000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த செலவை ஒதுக்கியிருக்காங்க. ஒதுக்கியிருக்கிறது மட்டுமில்லாத வருகின்ற நவம்பர் 2ஆம் வாரத்திலே ஸோ இந்த 2000 ரூபாய் அவங்களுடைய வீட்டுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இதனை பற்றி ரேஷன் கடை ஊழியர்கள் மிகவும் அறிந்து சிறந்த நேரங்களில் சிறப்பாக செயல்படுவார் என தமிழக அரசு முதல்வர் எடப்பாடிக்கு சிறந்த அறிவுற்றலை பயன்படுத்தியுள்ளார். இத்தலைவர் எப்படி நமக்கு செயல்முறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாஜக மூத்த தலைவருமான மத்திய நிதி அமைச்சருமான நிர்மலா சீதாராமன் தற்காலிகமாக சென்னை வந்துள்ளார். அப்போது நடந்த பேட்டியில் மக்கள் வாழ்க்கை தரத்தை மனதில் கொண்டு அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் தீபாவளி சலுகையாக ₹2000 இலவசமாக வழங்கப்படும் என அறிவிப்பு நடைமுறைக்கு வந்துள்ளது. இச்செய்தினை அனைத்து மக்களுடைய மகிழ்ச்சியை உண்டாக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த விஷயத்தை பற்றி நம்முடைய தமிழக அரசு அறிவிப்பு ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழக அரசு விட்ட சின்ன நோட்டீஸும் நம்ம பொதுவாக ரீட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாத நம்முடைய தமிழக அரசு புதிய புதிய ஸ்கீம் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து தெரிஞ்சுன்னு நினச்சினா மறக்காமல் நம்ம தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஹால் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புத்தம் வீடியோவில் சந்திக்கும்.